வணக்கம். நாம் இன்று நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்வு சட்டம் 2013, லேண்ட் அக்யூசிஷன், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 பற்றி நாம் இப்போ தொடர்ந்து பார்ப்போம். ஏற்கனவே சென்ற வகுப்பில் பிரிவு 21 முதல் 25 வரை பார்த்தோம். இதில் இப்பொழுது பிரிவு 26, நிலம் கையகப்படுத்தும் பொழுது மாவட்ட ஆட்சியர் நிலத்திற்கான தீர்வகை தொகை அவார்டை எவ்வாறு நிர்ணயம் செய்கிறார் என்பதை பற்றி பிரிவு 26 நாம் இப்போது பார்ப்போம். செக்ஷன் 11 படி நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையினை விவரமாக இடம், புலையன்கள், கையகப்படுத்தும் விஸ்தீரணம், உரிமையாளர் பெயர், நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் அலுவலரின் பெயர் போன்ற விவரங்களுடன் பிரிவு 11 சம்பந்தப்பட்ட கிராமம், பஞ்சாயத்து, வட்டம், மாவட்டம், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் போன்ற அலுவலகங்களில் இது சம்பந்தமாக நோட்டீஸ் விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த விளம்பரம் செய்யப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட நபருக்கும் இது சம்பந்தமாக நோட்டீஸ் மாவட்ட ஆட்சியரால் அனுப்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் குறிப்பிட்ட தேதியில் மாவட்ட ஆட்சியரின் முன் ஆஜராகி அவர்களுடைய விருப்பத்தை விவரமாக தெரிவித்தல் வேண்டும். இவ்வாறு தெரிவித்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அந்த உண்மையான உரிமையாளருக்கு வழங்கப்பட வேண்டிய அவார்டு தீர்வகத்தை முடிவு செய்வார். இந்த அவார்டு நிலத்தை உரிமையாளருக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடு தொகை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை பிரிவு 26 முதல் 30 வரை விவரிக்கிறது. இப்போது நாம் பிரிவு 26 பற்றி பார்ப்போம். இப்போ மாவட்ட ஆட்சியர் செக்ஷன் 11 படி விளம்பரப்படுத்துகிறார். விளம்பரப்படுத்தப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் அந்த கையகப்படுத்தக்கூடிய இடத்திற்கு உண்டான சந்தை மதிப்பை அவர் நிர்ணயம் செய்ய சம்பந்தப்பட்ட சார் பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்ட கிரய ஆவணங்கள் மற்றும் அது சம்பந்தமான ஆவணங்களை தொடர்ச்சியாக முன்னர் 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள பதிவுகளை அவர் ஆய்வு செய்கிறார். இன்ற 3 ஆண்டுகள் முன்னதாக அந்த இடத்தில் பதிவான சந்தை மதிப்பை ஆய்வு செய்து அதனுடைய சராசரி மதிப்பீடை, குறைந்தபட்ச சராசரி மதிப்பீடை மாவட்ட ஆட்சியர் நிர்ணயிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் அதே தரமுள்ள நிலம் அதற்கு அடுத்த கிராமத்தில் உள்ள அதே தரமுள்ள நிலத்தின் மதிப்பீட்டை கடந்த 3 ஆண்டுகளுக்குள் பதிவு செய்யப்பட்ட மதிப்பீட்டின் சராசரி மதிப்பீட்டை அவர் ஆய்வு செய்கிறார். இப்பொழுது ஒரு கிராமத்திலே கையகப்படுத்தக்கூடிய நிலம் இருக்கிறது, அதற்குண்டான சார் பதிவத்தில் அதன் மதிப்பை 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து மதிப்பீடு நிர்ணயம் செய்து சராசரி மதிப்பெண்ணை காண்கிறார். அதே தரம் உள்ள நிலம் பக்கத்து கிராமத்தில்
அது டவுனாக இருக்கலாம், அது கிராமமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே தரம் உள்ள நிலம், அதே நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை, மானாவினா மானாவரி, தர நிர்ணயத்துக்கு தகுந்தால் போல் அதே தரம் உள்ள நிலத்தை மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டின் சராசரி மதிப்பீட்டை நிர்ணயித்து இப்பொழுது கையகப்படுத்தும் கிராமத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பீடோடு சேர்த்து சராசரி மதிப்பீட்டை மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் செய்கிறார். இந்த மாவட்ட ஆட்சியர் என்றைக்கு விளம்பரம் செய்தாரோ, பிரிவு 11 விளம்பரம் செய்தாரோ அன்றைய தேதியிலிருந்து இந்த மதிப்பீடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்பொழுது ஒரு கிராமத்திலே விலை நிர்ணயம் செய்ய வேண்டி சார்பதிவகம் அலுவலகத்தில் அலுவலர்கள் விலை மதிப்பீடு சந்தை மதிப்பீடு ஆய்வு செய்வார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கடந்த 3 ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 3 காலமாக அந்த நிலத்திற்கு இல்லை ஒப்பான நிலத்திற்கு எந்தவித கிரய ஆவணமும் பதிவு செய்யப்படாதிருந்தால் அப்போது விலை நிர்ணயம் செய்ய முடியாது. அதே போல அந்த இடத்திற்கு வேறு வகையில் கிரயம் செய்ய தடை அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அப்போ பதிவு நடக்காது, அப்போது விலை நிர்ணயம் செய்ய வாய்ப்பில்லை. அது மட்டுமல்லாமல் அதே தரமுள்ள நிலத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் விலை நிர்ணயம் செய்யப்படாமல் எந்த பதிவும் செய்யப்படாமல் கிரய ஆவணம் எதுவும் பதிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் மாவட்ட ஆட்சியர் தற்போது அதற்கான நிர்ணய தொகையை விலை சந்தை மதிப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும். இப்பொழுது விலை நிர்ணயத்தை எவ்வாறு தீர்மானித்து உரிமையாளருக்கு வழங்கப் போகிறார்கள் வழங்குகிறார்கள் என்பதை பற்றி இப்போது நாம் விவரமாக பார்ப்போம். இப்போது நிலம் கையகப்படுத்தும் திட்டம் கிராமப்பகுதியாக இருந்தால் பிரிவு 26 கையகப்படுத்தும் நிலத்தின் மதிப்பீடு 3 முன்னர் நடந்த பதிவின்படி குறைந்தபட்ச மதிப்பீடு, அதே 3 முன் அதே தரமுள்ள நிலத்தின் பக்கத்து அருகாமையில் உள்ள கிராமத்தில் உள்ள சராசரி மதிப்பீடு இரண்டையும் சேர்த்து பிரிவு 26 நிலத்தின் மதிப்பீடு சந்தை மதிப்பீடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போ சந்தை மதிப்பீடு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் செய்துவிட்டார். அது அந்த நிர்ணயம் செய்த தொகை கிராமப்பகுதியாக இருந்தால் கையகப்படுத்தும் நிலம் நகரப்பகுதியிலிருந்து அந்த கையகப்படுத்தும் கிராமத்திற்குள் உண்டான தூரத்தை கணக்கிட்டு 1 முதல் 2 வரை பெருக்கி அந்த தொகையை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது அதிகபட்சமாக விலைவாசி நிர்ணயம் சந்தை மதிப்பு 1,000 சதுரடி என்று வைத்துக் கொள்வோம். கிராமப்புறமாக இருந்தால் அதிகபட்சமாக 2 1,000 என்றால் அவருடைய சந்தை மதிப்பு தற்போது நிர்ணயம் செய்வது 2,000. அந்த நகர்ப்புறத்திலிருந்து அந்த கிராமப்புறத்திற்கான தூரத்தின் அடிப்படையிலே விலை நிர்ணயம் 1 to 2 வரை அதிகபட்சமாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்பொழுது
அந்த நிலம் கையகப்படுத்தும் இடத்தில் ஒருவர் வீடு கட்டியிருக்கிறார் அப்படின்னா, அந்த வீட்டின் மதிப்பையும் தகுந்த பொறியாளரை கொண்டு நிர்ணயித்து அதற்கான இழப்பீடையும் சேர்த்து வழங்கப்படுகிறது. இப்பொழுது உதாரணத்துக்காக 1000 ரூபாய் சல்லடிக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. அதனுடைய ஊரக பகுதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த நகர்ப்புறத்திலிருந்து உள்ள தூரத்தை கணக்கிட்டு அதிகபட்சமாக 2 மடங்கு மாவட்ட ஆட்சியர் தீர்மானித்தால் ஒரு சதுரடிக்கு 2000 ரூபாய் அப்படி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதில் கட்டப்பட்ட வீட்டின் முடிவுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்றால், அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த இடத்தினுடைய நிர்ணயிக்கப்பட்ட தொகையுடன் இந்த வீட்டின் மதிப்பையும் சேர்த்து மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும். இப்பொழுது சந்தை மதிப்பு, அந்த நிலத்தில் உள்ள கட்டிடத்தின் மதிப்பு இவற்றையும் சேர்த்து அடுத்த கட்டமாக கருணைத்தொகையாக சொலாட்டியம் 100%. இப்பொழுது அவர்களுக்கு உரிமையாளருக்கு நிர்ணயிக்கப்பட்ட மொத்த விஸ்தீரத்தின் சந்தை மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக கட்டிடம் எல்லாம் சேர்ந்து, நிலம் கட்டிடம் எல்லாம் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் மாவட்ட நிர்வாகம் நிர்ணயம் செய்திருந்தால், அதே மாவட்ட நிர்வாகம் கருணைத்தொகையாக 100%, 10 லட்சம் பிளஸ் 10 லட்சம், 20 லட்சமாக பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்கக்கூடும். இதே இது நகர்ப்புறமாக இருந்தால் சந்தை மதிப்பு பிரிவு 26 சந்தை மதிப்பு, அதனுடைய அதிகபட்ச தொகை 1 மடங்கு × 1 மடங்கு அதே தொகை தான் வரும். பிறகு அதில் கட்டிடப்பட்ட கட்டிடங்களின் பாதிப்புக்காக வழங்கக்கூடிய மதிப்பு பிளஸ் கருணைத்தொகை எவ்வளவும் சேர்த்து நகர்ப்புற பகுதியாக இருந்தால் வழங்கப்படும். கிராமப்புற பகுதியாளராக இருந்தால் 2 மடங்கு சந்தை நிர்ணய தொகையை விட 2 மடங்கு கிடைக்கும். நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் சந்தை மடங்கு 1 மடங்கு பெருக்கி கட்டிடத்தின் மதிப்பை சேர்த்து கருணைத்தொகையை 100%, அதாவது 2 மடங்காக அவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும். இப்போ அதே கையகப்படுத்தும் இடத்துல நாம் நிர்ணயிக்கக்கூடிய தொகை மிகவும் குறைவாக உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் கருதினால், அதற்கான மேல் நடவடிக்கையை உத்தரவு பெற்று சந்தை மதிப்பை வழங்கக்கூடிய தீர்வகை மதிப்பை மாவட்ட ஆட்சியர் மாற்றி வழங்க நடவடிக்கை எடுக்கலாம். நிலம் கையகப்படுத்தும் இடத்தில் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், சிறுபான்மையினரால் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஏதாவது இருந்தால் அதை கையகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த கல்வி நிறுவனத்தை இந்த சந்தை மதிப்பு எடுத்துக்கொண்டால் அந்த கல்வி நிறுவனத்தின் மேற்கொண்டு நடத்த முடியாமல் போகக்கூடும் என்று மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் அதற்கான ஆவணத்தை, அதற்கான ஏற்பாடை, அதற்கான விலை நிர்ணயத்தை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும். இப்படி மாவட்ட நிர்வாகம் அந்த நிறுவனத்தை கையகப்படுத்துவதால் அந்த நிர்வாகம், அந்த கல்வி நிறுவனம், சிறுபான்மையினர் கல்வி நிர்வாகம் முடக்கப்படும் என்று தெரிந்தால்
மாவட்ட நிர்வாகம் அதற்கான நிவாரண நடவடிக்கைகளை அவர்கள் அந்த கல்வி நிறுவனத்துக்கு வழங்கக்கூடும். அதனால் இந்த நிலம் கையகப்படுத்துவதால் அந்த நிர்வாகம் எந்த வகையிலும் நட்டமடைந்து நிறுவனத்தை மூடும்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மதிப்பீடு இப்போது நாம பார்த்தது நிலம் கையகப்படுத்தக்கூடிய இடத்திற்கு வழங்கக்கூடிய அவார்ட் பற்றி நாம் சுருக்கமாக பார்த்தோம். மற்றும் நிலம் கையகப்படுத்தும் பொழுது அங்கு உள்ள மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு, அங்குள்ள பயிர் செடி கொடி மர வகைகள் மற்றும் தொழில் போன்றவற்றை அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை எப்படி மாவட்ட நிர்வாகம் உரிமையாளருக்கு பாதித்த மக்களுக்கு வழங்குகிறது என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.